வணக்கம் நண்பர்களே. வாஸ்துனா ஒரு கட்டிடத்தை மட்டுமே சார்ந்த விஷயம். ஒரு வீட்டோட அறைகள் எந்த திசையை நோக்கி இருக்கு, அதுதான் வாஸ்துன்னு பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க. வாஸ்துவில் இதற்கும் மேற்பட்ட பல விஷயங்கள் உள்ளன. அது போன்ற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நம்மளை சுற்றி பல பொருட்கள் உள்ளன. நம்ம உபயோகப்படுத்துகிற பொருட்கள், படுத்தாத பொருட்கள், இது போன்ற உயிரற்ற பொருட்கள் எல்லாம் நமது வாழ்க்கையில் ஒரு தாக்கம் உண்டாக்குகின்றன. நம்மளில் பல பேர் வீட்டில் பறனைகள் இருக்கும், லாஃப்ட். இப்போ இந்த பறனையில் நம்ம ஒரு பொருளை அப்புறமா தேவைப்படுமோ அப்படின்னு நினச்சி போட்டு வச்சுருவோம். பல நேரங்களில் நம்ம அதை பற்றி மறந்தே போயிடுவோம். அது மாதக்கணக்காகவோ வருஷக்கணக்காகவோ அந்த பறனையில் இருக்கும், உபயோகப்படாமல். ஒரு பொருள் 91 நாள் உபயோகப்படுத்தவில்லை என்றால் 92வது நாள்லேருந்து அந்த பொருளில் நெகட்டிவிட்டி வர ஆரம்பிக்கும். அந்த நெகட்டிவிட்டி உங்களையும் தாக்க ஆரம்பிக்கும். சில பேர் வீட்டில் இதே ஸ்டோர் ரூம்னு வச்சுருப்பாங்க, இல்லை மொட்டை மாடியில் ஒரு மூலையில் இந்த மாதிரி பழைய பொருட்கள்லாம் சேர்த்து வச்சுட்ருப்பாங்க, இல்லை ஒரு படிக்கட்டுக்கு அடியில் போட்டு வச்சுட்ருப்பாங்க. இது எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்கு நெகட்டிவிட்டியை கொண்டு வரும். நீங்கள் ஒரு பொருளை ஒரு 3 மாதம் உபயோகப்படுத்தலனா அதை உபயோகப்படுத்துகிறவங்கக்கிட்ட கொடுத்துருங்க, இல்லை விற்றுருங்க, இல்லை ஞாபகமாக 90 நாளில் ஒருக்க அந்த பொருளை எடுத்து நீங்கள் உபயோகப்படுத்துங்க. இப்படி செய்யும்போது நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து நெகட்டிவிட்டியெல்லாம் கிளியர் பண்ணி பாசிட்டிவிட்டி உள்ளே வர்றதுக்கான வழியை வகுக்கிறீங்க. உங்கள் வீட்டில் பல வருஷக்கணக்காக பொருட்கள் தொடப்படாமல் இருந்தால் உடனடியாக அதை கிளியர் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு வாய்ப்போ, நடக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல விஷயமோ உடனடியாக உங்களுக்கு நடக்கும். இதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கேன். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். உபயோகப்படுத்துகிற பொருட்களை மட்டுமே வைத்து உற்சாகமான ஒரு வாழ்க்கையை வாழ எனது வாழ்த்துக்கள். சர்வம் ஆண்டாள் சமர்ப்பணம். நன்றி, வணக்கம்.